Hello friends, Assalamualaikum. Welcome to Shapna's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போறோம். Friday vlog. Fridayங்கிறதுனால முந்தின நாளே நாங்க வந்து வீட்டை வந்து clean பண்றது, mopping போடுறது இந்த வேலை எல்லாம் முடிச்சிடுவோம். So Friday அன்னைக்கு நாங்க வந்து ஏதாவது ஸ்பெஷலா சமைப்போம். அன்னைக்கு வந்து நான் என்ன சமைச்சேன், குக்கிங் ஃபுல்லா ரெசிபி எல்லாம் காட்டல, பட் என்ன சமைச்சேன் அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்னைக்கு வந்து என்னோட லஞ்ச் பிளான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃப்ரைடேங்கிறதுனால நான்வெஜ் இருக்கும். சோ வந்து சிக்கன் தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து மசாலாலாம் குக் ஆயிட்டு இருக்கு. சோ சீக்கிர சீக்கிரமா எங்களோட லஞ்ச் எல்லாம் வந்து நான் அன்னைக்கு சீக்கிரமே முடிச்சிருவேன். முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தொழுகைக்கு வந்து டைம் ஆயிடும். தொழுது முடிச்சுட்டு வந்துதான் வந்து சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு எப்பவுமே. சோ வந்துட்டு அன்னைக்கு வந்து லஞ்ச் என்ன அப்படி மெனுவும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கூட தால்ச்சா பண்ணியிருந்தேன், வெங்காய பச்சடி பண்ணியிருந்தேன், ஒரு முட்டை வந்து அவிச்சிருந்தேன். ஸ்வீட் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சிம்பிள் தான். என்னோட பையனுக்கு வந்து பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அவர் தான் பிரியாணி பண்ணுங்க பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருந்தாரு, அதனாலதான் வந்து பிரியாணி பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வந்து சூப்பரா வந்து ஏதோ ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்தா, அது அப்படிக்கே தெரியாம அவளுக்கு தெரியாம ஷூட் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா அந்த ஐஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து இந்த ஃபிளவர்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. இதோட பினிஷிங் காட்டுறேன். சோ இப்படிதான் இருக்கும். அது இது முடிச்ச கையோட நான் வந்துட்டு வளையல் ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு திரும்ப வந்து வளையலாம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வந்து உங்களுக்கும் வந்து என்னோட வளையல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டின மாதிரி இருக்கும் இல்லையா, அதனாலதான். சோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்க. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து ரெண்டு மூணு செட்டு நாங்க பண்ணதும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வந்து சில்க் த்ரெட் வந்து நாங்களே பண்ணது, நானும் பண்ணுவேன், சிஸ்டர் கூட பண்ணுவா. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நான் கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன். சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன், ஈஸியாகவும் இருக்கும். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் அப் பண்ணும் போது அவ்வளவு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் வந்து அவளோட சுடிதாருக்கு மேட்சாக வந்து பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கடையில், இதெல்லாம் வந்து மெட்டல் தான், ப்ளூ கலர் வந்து வளையல், ப்ளூ சாரீஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வளையல் வந்து நிறையா இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் வளையனா ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து கிளாஸ் வளையல் வந்து நிறையா வந்து வாங்குவேன். நானே வந்து சில்க் த்ரெட் வந்து பேங்கிள்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா இது வந்து நானே பண்ணேன், என்னோட சாரீக்கு மேட்சாக வந்து இது பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு வளையல் போட்டிங்கனாலே வந்து கைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து என்ன மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கி வளையல், முன்னாடி வந்து இந்த மாதிரி ஜிம்கி வளையல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் அப்போ வாங்கினது தான் இது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வளையல். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளாஸ் வளையல்ஸ் தான், அந்த பிளாக் கூட கிளாஸ் வளையல் தான், இதுவும் கிளாஸ் வளையல் தான், பிங்க் கலர். அதில் வந்து கோல்டன் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் ட்ரெஸ்க்கு போட்டுக்கலாம் மாதிரி கோல்டன் கலர் ட்ரெஸ்க்கு கூட நீங்கள் வந்து கோல்டன் இருந்துச்சு அப்படின்னா இதுவும் நல்லாயிருக்கும். அந்த பிளாக் பார்த்தீங்களா அதே மாதிரி தான், இந்த ரெட்டு இதுவும் சேம் கிளாஸ் வளையல் தான், அதே டிசைன் பட் ரெண்டு கலர்ஸ். இதுவும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் வளையல் மாதிரி வரும். இது இப்போ வந்து கோல்டன் வந்து நீங்கள் காம்பினேஷன் வருது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பார்டர் வந்து நிறைய சாரீஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து கோல்டன் பார்டர் வச்சு வளையல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். இது வந்து கிளச்சுங்க, இது வந்து கிளச் வந்து நீங்கள் கையில் போடும்போது ரொம்ப மாடல் ட்ரெஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி லைக் மாடல் ட்ரெஸ் என்ன சொல்கிறது, லெக்கின் டாப் போடுவீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுடிதாஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரெண்டு கலர், என்னோடது ஒன்று, என்னோட சிஸ்டரோடது ஒன்று. இதுவும் மெட்டல் வளையல் தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சில்க் த்ரெட் பேங்கிள் நான் பண்ணது. ஸோ இதுதான் என்னுடைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ நீங்க எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து வேணும்னா அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ இன்னொரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.